வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது தாளிச்ச சேமியா. அதை ஸ்வீட் சேமியாவும் நம்ம சாப்பிடலாம். ஈஸியாக பிகினர்ஸ் வந்து சிம்பிளாக ஒரு சேமியா டிஃபன் செஞ்சு சாப்பிட்றதுக்கு நான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையானது இன்ஸ்டன்ட் சேமியான்னு விற்கும் அந்த சேமியா பாக்கெட் ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, மூணு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், தேங்காய் அரைமுடி தேங்காய் திருகி வச்சுருக்கேன். இப்போ அதோடைய செய்முறையை பார்ப்போம். இப்போ நான் பாத்திரத்தில் 2 சொம்பு தண்ணி ஊற்றி 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு பாக்கெட்டுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். கொதித்த உடனே இந்த சேமியாவை ரொம்ப தளபுலான்னு கொதிக்க வேணாம். தண்ணி லேசாக அந்த இது மாதிரி வந்தோடனே சின்ன சின்ன பபுள்ஸ் மாதிரி வந்தோடனே அடுப்பை நிறுத்திட்டு இந்த சேமியாவை அதில் போட்டுருங்க. சேமியாவை அதில் போட்டுட்டு அடுப்பை நிறுத்திடுங்க. சேமியாவை அதில் போட்டு இது மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கரெக்டாக ஒரு ரெண்டு செகண்ட் 3 செகண்ட் தான் இந்த தண்ணிக்குள்ளே இருக்கணும். ரொம்ப தண்ணிக்குள்ளே விட்டிங்கன்னா சேமியா உதிரி உதிரியாக வராது. சேமியா டிஃபன் வந்து உதிரி உதிரியாக வராது. உங்களுக்கு இது மாதிரி அமுக்கி விட்டுருங்க. 2 செகண்ட் தான் இருக்கணும். 2 செகண்ட் கழிச்சு நம்ம இந்த சேமியாவை இது மாதிரி ஒரு வடிகட்டியில் இப்படி வடிகட்டிடணும். நல்லா வடிகட்டிடுங்க. சேமியாவை இது மாதிரி வடிகட்டியாச்சு. வடிகட்டி இந்த இருக்கட்டும். திரும்பி கடாய் அடுப்பில் போட்டு நல்லா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. அதோட ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா டேஸ்டாக இருக்கும் சேமியா வாசமாக. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே முதல் நம்ம வரமிளகாய் போடுறோம். வரமிளகாய் கொஞ்சம் பொரிய விடுங்க. கடுகு 1 ஸ்பூன் கடுகு, நல்லா 2 ஸ்பூனு உளுத்தம் பருப்பு. அப்போ வாயில் சாப்பிடும்போது தட்டுப்படும் உளுத்தம் பருப்பு டேஸ்டாக இருக்கும். உளுத்தம் பருப்பு லேசாக செவக்கிறப்ப கருப்பு சேமியாவை போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு. ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க. உப்பு கத்துக்குன்னா சாப்பிட முடியாது. உங்களுக்கு தேவையான உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுருங்க. லைட்டாக பரட்டி விட்டுருங்க. இது மாதிரி பரட்டி விட்டுக்கிட்டு தண்ணி தெளிச்சுக்கணும். ஊற்றக்கூடாது. தண்ணி நல்லா அப்படி தெளித்து விட்டுட்டு தேங்காய் போட்டுறணும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு பக்குவம் இதெல்லாம் தேவையில்லை. உதிரி உதிரியாக உங்களுக்கு சேமியாக வரும். இது மாதிரி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா அப்படி கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு
ஒரு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2 செகண்ட் மூடி வச்சாங்க. இப்போ 2 நிமிஷம் கழிச்சு மூடி எடுத்துட்டு நல்லா மூடி எடுத்தோடனே இது மாதிரி பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி விட்டுட்டிங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கும் அந்த சேமியா, ஸ்டிக்கியாக இருக்காது, பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதில் நல்லா சுகரு, அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டு இல்லை இந்த சுகர் வேண்டாம் நினைக்கிறவங்க நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம், நல்லா ருசியாக இருக்கும். போட்டுட்டு பெரட்டி விட்டு சேமியா சாப்பிட தயார். பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்கும் சேமியா, ஒன்று கூட ஒட்டிக்கிட்டு பிசுக்காக இருக்காது சேமியா. இப்படி செஞ்சிங்கன்னா தான் இந்த சேமியா உதிரி உதிரியாக வரும். இப்போ சர்வ் பண்ணுவோம். சேமியா உதிரி உதிரியான சேமியா தயாராயிருச்சு. இதை ஸ்வீட்டாகவும் சாப்பிடலாம், இல்லை எங்களுக்கு ஸ்வீட் வேணாங்கிறவங்க நல்லா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வளரும் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு எந்த டிஷ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.